ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுவையான திருநெல்வேலி நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து தேங்காய் பால் சாதம்னு கூட சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் இது இது ஃபுல்லாக நெய் விட்டும் பண்ணலாம் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கூட பண்ணலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயிலும் எடுத்திருக்கேன் வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் இப்போது வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூடு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அது போக ஒரு பேலீவ்ஸ் நாலு கிஸ்மிஸ் பழம் மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் இது வந்து கப்போக் மட்டும்னு சொல்லுவாங்க இது ஒன்று எடுத்திருக்கேன் அது போக அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டை ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கீ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஜீரோ சாம்பார் ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் பொன்னி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் கெட்டியான தேங்காய் பால் விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த தேங்காய் பால் கூடையே ரெண்டு கீர்ண மிளகா அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் பட்டை அன்னாசிப்பூ அப்புறம் கஸூரி மேத்தி மீதி இருக்கிற மசாலா பொருட்கள் கிராம்பு அப்புறம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் ரிமைனிங் இருக்கிற லீவ்ஸும் கிஸ்மிஸ் பழமும் நம்ம தாளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது பாத்திரம் காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருங்க கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருங்க எண்ணெய் கொய்ச்சதும் பே போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் போட்டுடலாம் கொஞ்சமாக இஞ்சிப்பூடு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணி முடித்ததும் நம்ம இந்த தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் பால் ஒரு கப்பு ஒரு கப்பு தண்ணி விடுறேன் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புதினாவும் நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டு மூடிடுங்க இப்போ ஒரு கொதி வந்தது அதாவது ரொம்ப கொதிக்காமல் இந்த மாதிரி ஓரத்தில் பொட்டு போட்டால் வந்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி விட்டுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருங்க நான் வந்து டுவெல் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டேன் ஏன்னா சட்டியில் வைக்கிறதுனால அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு குக்கர்லேயும் வைக்கலாம் நம்ம நான் சட்டியில் வச்சுருக்கறனால அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு தேர்ட்டி டுவெல் மினிட்ஸில் எடுத்துட்டு இப்போது ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் வச்சு நம்ம பாத்திரத்தை அது மேலே வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெய் சோறு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெய்ஸூர் நல்லா உதிரி உதிரியாக வந்திருச்சு இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இல்லை நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா மட்டன் கறி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ